புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் நினைவு தினம். இன்றைய தினத்தில் புரட்சிக் கவிஞரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விழைகிறேன். ஏப்ரல் 29 1891 ஆம் ஆண்டு இந்த புதுவை மண்ணின் பொக்கிஷமாக ஒரு புரட்சி ஆண்மகன் கனகசபை முதலியார் ஐயா அவர்களுக்கும் லட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். இவர்தான் நம் அனைவராலும் போற்றி புகழப்படும் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். இவரின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். இவரின் பள்ளி பருவம் தமிழ் மொழியிலேயே ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் பிரெஞ்சு மொழியில் பயின்றிருந்தாலும் தன் தாய்மொழியான தமிழ் மொழி மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அதனால் பள்ளி பருவத்தில் அவர் பல சிறுகதைகள், சிறு நாடகங்களில் நடித்துள்ளார். பிறகு புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை படித்தார். தன் 18 வயதிலேயே அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியரானார். தன் மானசீக குருவாக மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை நினைத்தார். ஒரு திருமண நிகழ்வன்று பாரதியாரின் நாட்டுப்பற்று பாடல் ஒன்றை பாடினார். அப்பொழுது அதே நிகழ்விற்கு பாரதியார் அவர்களும் வந்திருந்தார். அப்பாட்டை கேட்டு கவிப்பாட ஏற்றவன் சுப்புரத்தினம் என்று தன் நண்பர்களிடம் கூறினார். தன் நண்பர்கள் அவரை எங்கு பாடசொல் பார்க்கலாம் என்று கேட்டபொழுது பாரதியார் கூற, நம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்கள் எங்கெங்கும் காணிலும் சக்தியடா என்ற பாடலை பாடத் தொடங்கினார். பாடி 2 பாடல்களை பாடி முடித்தார். இந்த அழகும் சிறப்புமே அவரை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று தமிழகத்திற்கு உணர்த்தியது. இவரின் இசை உணர்வும் நல்லெண்ணங்களும் கவிதை உருவாய் காட்சியளிக்க துவங்கியது. இவரின் படைப்புகள் சமுதாயத்தில் நல்ல தாக்கங்களை உருவாக்கியது. முறுக்கு மீசை, கம்பீரமான தோற்றம், ஆணித்தரமான பேச்சு, தலைக்கு ஏறிய தமிழ் மயக்கம், இப்படி இவர்தான் நம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தோற்றம். இப்படி கம்பீரமானவர் தமிழ் மீது அதீத அன்பும் பற்றும் கொண்டிருந்தார். இவர் 1964 ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 ஆம் தேதி இயற்கை எய்தினார். 1990 ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருடைய படைப்புகளை பொது உடைமையாக்கியது. சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கிய விருதுகளிலேயே குறிப்பிடத்தக்கது. இவர் நமக்கு பல சிந்தனை துளிகளை அளித்துள்ளார். அதில் சிலவற்றை நான் கூறுகிறேன். உண்மையை பேசு, சுயநலத்தை கைவிடு, நேர்மையான வழியில் நட, தெய்வத்தை உண்மையாக நேசி, அனைத்து இன்பமும் உன்னை வந்து சேரும் என்று நமக்கு அவரின் சிந்தனை துளிகளாக நமக்கு அளித்தார். அது மட்டுமின்றி, உன் தாயை பழித்தவனை உன் தாய் தடுத்தால் விட்டுவிடு, உன் தாயை பழித்தவனை உன் தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விட்டுவிடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விட்டுவிடாதே என்று தமிழ் மீது அதீத பற்று கொண்டிருந்த நம் புகழ்மிக்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் சன்னதியரான அவரது மகன் வயிற்று பேரன் திரு செல்வம் ஐயா அவர்களை தான் இன்று நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன? புதுவையிலே பிறந்த புரட்சி குயில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த மண்ணிலே தோன்றினாலும் தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம் தன்னுடைய கவிதை சிறகுகளால் மிக உயரிய இடத்திற்கு சென்றவர். பொதுவாக ஒரு செய்தி சொல்வாங்க, ஒன்றை மட்டும் நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாதது ஒன்று உலகத்தில் இருக்குது. அது என்னன்னா நம்முடைய தாய் தந்தை. அந்த தாய் தந்தையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு நல்ல பிறப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அது மிகப்பெரிய பேருன்னு நான் சொல்கிறேன். அந்த பேர் எனக்கு கிடைச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, அவர் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு தாத்தா என்பதை விட இந்த சமூகத்துக்கு அவர் உறவினர். அவருடைய வரிகளில் எனக்கு ரொம்ப பிடித்தது அனைவரும் உறவினர் அப்படின்றார். இந்த அனைவரும் உறவினர்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு சொந்தம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் அவங்க கூடவே நீங்கள் அவரோட பேரனாக இருந்திருப்பீங்க. அந்த சிறு வயது அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். பாவேந்தருடைய வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட என்னோடு எங்கள் ஐயா பாவேந்தர் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆண்டுகள் அவ்வளோதான் இருந்தாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வருத்தம்தான், அதுக்கு பிறகு அவரால் வாழ முடியலன்னு. ஆனால் 6 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கை அவரோடு ஒரு 100 ஆண்டு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா. அவர் இந்த ஊரில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வாத்தியார்னுவாங்க. வாத்தியார்னா ஆசிரியர் மட்டும் இல்லை, அவர் வந்து பெருமாள் தெருவில் வீடு. அந்த பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னாக்கா அங்கே வந்து இந்த சிலம்பம் கற்றுக் கொடுப்பாங்க. சிலம்பெலாம் நீங்கள் பார்த்துருவீங்க, இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொலைக்காட்சியில் பார்த்துக்கிறீங்க. அந்த கழி சுற்றுறதுலாம், அது மாதிரி கரலாக்கட்டை சுற்றுறது, அது மாதிரி உடம்பை வந்து அந்த இதாக வச்சுருப்பார். அதே மாதிரி உணவு. அப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவருடைய பேரனாக நாங்களாம் பேர பிள்ளைங்களாம் வளரும்போது அவரை பார்த்து பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, அடுத்தவங்களை வந்து எப்படி நேசிக்கணும், அடுத்தவங்களோட எப்படி நம்ம பழகணும், அதுதான் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக அவருடைய அந்த வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அவர் வாத்தியாராக இருந்ததுனால இந்த என்ன சொல்லுவாங்க கரலாக்கட்டை சுற்றியெல்லாம் அந்த சிலம்ப வாத்தியாராக அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டதுனால அந்த வீரம் இருக்கும் அவங்ககிட்ட. அந்த ஒரு தமிழன் என்பவன் வீர உணர்வோடு இருக்கணும். அந்த வீரம் தான் நமக்கு முக்கியம்னார். அவரை பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, நிறைய செய்திகள் நம்ம சொல்லலாம். அவரை பார்த்து வியந்த விஷயங்களில் வந்து அவருடைய உணவு முறை. பசி என்று வந்தால் புசி என்று சோறு தந்து பாரப்பா அப்படின்வார். பசி அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே சோறு கொடுத்துடணும். எங்கள் வீட்டில் வந்து எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கூட்டம் மாதிரியே இருக்கும். உணவு பழ விஷயத்தில் அவர் வந்து சொல்லுவாங்க புலால் உணவு தான் அவருக்கு. அது என்னமோ தெரியல, இன்றைக்கும் எனக்கு அதுதான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, எங்கள் குழந்தைங்களுக்கும் அதான் பிடிக்குது. நான் வந்து வேடிக்கையாக எங்கள் தாத்தாட்ட கேட்பேன், தாத்தா உடும்பு வேணும் தாத்தா. ஐயோ பேரன் கேட்டானே, அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் மறுநாள் மத்தியானம் நண்பர்கள் உணவில் எனக்கு உடும்பு இருக்கும். ஆள் கொண்டு வந்துடுவார். என்ன கேட்குறாங்களோ அது உடனே பிள்ளைங்களுக்கு செய்யணும். சாப்பாடுற விஷயத்தில் வந்து பிள்ளை என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடு. நான் இல்லை தாத்தா எனக்கு வந்து இந்த சொரா கிடச்சா நல்லாயிருக்கும். மறுநாள் காலை சொரா எங்கேயாவது வருதுன்னே தெரியாது. பிள்ளைகள் எது கேட்குதோ, பேர குழந்தைங்க எது கிடைக்குதோ உடனே. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த புறாக்கள் பற்றி ஒரு பாட்டு பாடுறார். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருந்தார் போலே வட்டமாய் கூடி இறை உண்டும் அவற்றில் வெட்டில்லை குத்துமில்லை கீழ் மேல் என்னும் எண்ணமும் இல்லை என்றார். அதாவது புறாக்கள்கிட்ட வந்து ஒற்றுமையை கற்றுக்கணும். அது வந்து அப்படியே தாமரைப்பூ அப்படி மரந்தாங்க மாதிரி உட்காந்துருக்குமா, அது அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிடும்போது அது அழகாக அது உள்ள. ஏன் அப்படி உட்காந்து சாப்பிட்னா, அது உள்ள நம்ம மனிதர்கள் தான் வேறுபாடுகள்லாம் பார்க்குறோம், அந்த புறாக்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆக எங்கள் வீட்டில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கூண்டில் வந்து மணிப்புறா மாடப்புறா எல்லா புறாவும் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், அங்கே புறா கூண்டுக்கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பார். அது ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு கண்ணா அண்ணா டொக் டொக் டொக்னு வந்து எட்டி பார்க்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பார். அதே மாதிரி சேவல் கோழி இது நாட்டுக்கோழிங்க எல்லாம் வீட்டில் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பேர் சொல்லி கூப்பிடுவார். இங்கே வா வருவோம். அது மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருமாள் தெருவில் நினைவு நூலகம் இருக்குது இல்லைங்களா, அந்த வீட்டில் தான் தாத்தா இருந்தாங்க. அந்த வீட்டில் பின்னால் பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்கும், பசு மாடுகள். அது ஒன்றுமே காலையில் அந்த மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு மாட்டில் பால் கறக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த மாடுகளோடு பேசுவார். மாடுகளோடு அதாவது இயற்கையை ரசிக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, எந்த காரணத்துக்கிட்டும் நான் பார்த்த வரைக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய புறாவோ கோழியோ, ஏன் எங்கள் வீட்டில் வந்து இப்பவும் போய் பார்த்தீங்கன்னாக்கா தாத்தாவுடைய பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவு நூலகத்தில் பின்பக்கத்தில் வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த காலத்தில் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் வந்தது. அதில் தாத்தா வந்து கதை வசனம் எழுதினாங்க. அதில் ஒரு குளம் வந்து அதில் மீனெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய எந்த உயிரினத்தையும் அடித்து சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு பழக்கமாக இருந்தது. அதே மாதிரி எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், கோழி அறுக்கணும். கோழி அறுக்கும்போது எங்கள் பாட்டியை கூப்பிட்டு, பயணிமா தம்பி பெரிய பையனை என்ன பெரிய பெரிய தம்பி தான் பெரியவனை கூட்டிகிட்டு போகணும். எங்கள் அம்மா அங்கேருந்து, அத்தா என்னங்க அத்தா என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை, அது உயிரோடு துடிச்சிட்டு இருக்கிற கோழி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து அதை கழுத்தை அறுப்பாங்க. அதுக்கு ஒரு முறை இருக்குது. நான் சின்ன குழந்த ஒரு 5-6 வயசு, என்னை போய் அதை பாருன்னு சொல்லுவார். நாம் என்ன தெரியும், அது போய் பார்க்கணுன்னு போனால் எங்கள் அம்மா அங்கேருந்து, அத்தா என்னங்க குழந்த அவன் அதை வந்து. அப்போ தான் எங்கள் தாத்தா சொல்லுவாரான், அவன் தமிழன், ரத்தத்தெல்லாம் பார்த்து தைரியம் வரணும், அந்த வீரம் வரணும். அதாவது கோழியை அறுக்கிறாங்களாம். அந்த கோழியை அறுக்கிறத போய் பார்த்து நான் வீரம் கற்றுக்கணும். உண்மையிலே அது ஒரு ஏன்னா நம்ம படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரத்த பயம் போயிடணும். இல்லை குண்டடி போடுவாங்க, 4 பேர் செத்து போயிடுவாங்கன்றதெல்லாம் பார்த்து பயந்துன்னு வந்தாக்கா இல்லையா. அதனால் அதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு அது வந்து கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். நிறைய பேர் வருவாங்க வந்து தாத்தா கிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதினு இருக்கேன், இதை நீங்கள் சரி. உடனே எங்கள் அப்பா, தம்பி என்ன பெரிய தம்பின்னு எனக்கு கூட அப்படின்னா பிள்ளைங்க, நான் தம்பின்னா அவர் அப்பா தான், தம்பி அப்படின்னா ஐயா தம்பி வந்திருக்கான் திருத்துறை பூண்டியான் கொஞ்சம் அப்படின்னா என்னன்னா அவர் வந்திருக்கிற எனக்கு சாப்பாடு உண்டு. 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சாப்பாடு உண்டு. அது புலால் உணவு, என்ன தாத்தா சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிடணும். அப்படி இருக்கிற உணவை அவர் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தவுடனே, இது எங்கள் அப்பா வந்து நூலில் எழுதுனது நானும் பார்த்துருக்கேன். அவர் வெளியில் வந்தோடனே, சரிப்பா எந்த ஊர் என்ன கேட்டுட்டு நீ என்ன வேலை செய்கிற ஒரு கேள்வி கேட்பார். பாவேந்தருடைய வீடு பாரதியாருடைய இதாச்சுன்னு சொன்னேன், நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல். உடனே எடுத்து கையில் கொடுத்து, தம்பி அவருக்கு பேருந்து இருக்குது கட்டணம் கொடுத்து ஊருக்கு அனுப்பு. வந்தவர் பாட்டை திருத்தி வாங்கினதுக்கு வரார், சாப்பாடும் போட்டாச்சு. போட்ட பிறகு எல்லாம் நல்லா இருக்கப்பா எல்லாம் பண்ணியும் நம்மளாம் நல்லா தமிழ் மொழி வளர்க்கணும்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொல்லுவார், இந்த பார் உனக்கு எத்தனை குழந்தைங்க, அவர் சொல்லுவார் உனக்கு இது இருக்கா மனைவியெல்லாம் இருக்காங்களா, இருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டு எழுதுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல போய் ஒரு நல்ல வேலையை தேடு, புரியுதுங்களா. அதாவது அதுதாங்க 34 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பாவேந்தர் ஆசிரியராக இருந்திருக்கார். அதான் சொன்னேன், தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பம் தான் அவருக்கு முதல்ல, குடும்பத்தை உலகமாக பார்க்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சேரிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம்னு, நம்ம குடும்பத்துலேருந்து தான் வாழ்க்கையை தொடங்குது, உலகமே தொடங்குது. அதனால சொல்லுவார், இதெல்லாம் நீ வந்து என்ன பண்ணுற அப்புறம் முதல்ல உன்னுடைய குடும்பத்தை பார். அப்படி சொல்லிட்டு போகும்போது தான் அவர் வந்து அடுத்த ஒரு 6 மாதம் சின்ன வந்தானா என்ன வேலைக்கு போனியா இல்லைனா என்ன பண்ணுவேன்னா பரிந்துரை கடிதம் கொடுப்பார். பண்டிகை இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் கொண்டாடுவீங்களா அந்த மாதிரி இதுவாக இருக்கும். தாத்தா வீட்டிலலாம் எல்லா விதமான பண்டிகைகள் எல்லா விதமான கொண்டாட்டங்கள் இருந்தது. இன்னொரு செய்தி என்னென்னா, பாவேந்தர் வந்து பழுத்த ஆத்திகர், காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளத்தில் போய் குளிப்பார். அது பனியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எல்லாம் இருந்தாலும் காலையில் 4 மணிக்கு போய் குளிப்பார். குளிச்சுட்டு விபூதி பூசிக்கிட்டு அந்த லிங்கம் வச்சு கும்பிட்டுட்டு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லிட்டு போனார்னா அந்த மடின்னு சொல்லுவாங்கள்ல, யாராவது தொட்டுட்டா திருப்பி குளிக்கிற அளவுக்கு ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தை சொல்லுமா ஆர்த்தடாக்ஸ் மாதிரி அவ்வளோதான். அவர் அந்த சைவ புலி அப்படி இருந்தார். 1928ல் திராவிடர் கழக மாநாட்டை வந்து தந்தை பெரியாருடைய தலைமையில் நடக்கும்போது பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அதுதான் அவர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. அவருடைய அந்த ரதம் என்ன, குதிரை 2 குதிரையை வச்சு அவர் ஓட்டினார். ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து அதாவது பொது உடைமை. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும்போது, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும் மொழியை வாய்த்த நலமுது கனியிடை எட்ட சுளையும் அந்த பாட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார், இப்படிலாம் இனிமையான தமிழ் அதை விட உலகத்தில் எதுவுமே இல்லைன்றார். அதை தான் வந்து அந்த எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கு அப்படின்ற வரிகள் வரும்போது, தமிழ் தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை முன்னே அது என்னுடைய தமிழ் அப்படிங்கும்போது தமிழுக்காக வாழ்ந்தார். அதுக்கடுத்து அவருடைய பார்வையில் வந்து புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், அதுதான் புனிதமோடு, பொது உடைமை கொள்கை தான் புனிதம், உலகத்தில் வேறு எதுவுமே புது. ஆமாம், அந்த பொது உடைமை கொள்கைன்னு வரும்பொழுது புவியை நடத்து, பொதுவையில் நடத்து, நீ தாண்டா புவியை நடத்துகிற ராஜா, ஆனால் எப்படி நடத்தணும், உனக்காக அதை நடத்தக்கூடாது, அது பொதுவையா. அப்படி வரும்பொழுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் என்னுடைய தம்பி தென்னவன் பாரதி நாங்கள்லாம் வீட்டில் இருக்கும்பொழுது எந்த விதமான தீபாவளி மற்ற பண்டிகைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா பொங்கல் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கும், அது தமிழர் பண்டிகை. அதில் ஏதோ ஒரு அதாவது அது வந்து உழவர்களுக்கு நன்றி சொல்லுது, இயற்கைக்கு நன்றி சொல்கிறது அந்த விழா. ஆனால் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா பக்கத்து வீட்டில் பட்டாசு வெடிப்பாங்க, உது ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க. இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். பெண்ணடிமையும் ஒரு மூட நம்பிக்கை தான். அதை பற்றியும் வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து நிறைய கவிதைகள் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி வந்து ஐயா வந்து வீட்டில் அது எந்த வகையில் இது பண்ணாங்க? வள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிது ஆனால் அறியவாம் சொல்லியவனம் செயல். ஆனால் பாவேந்தர் வாழ்க்கையில் அந்த தன்னுடைய கொள்கை அப்படியே தான் வாழ்ந்திருக்கார். ஆனால் எங்கள் பாட்டி ஒரு சாதாரண கிராமத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பெருமாத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க. திருமணத்துக்கு முன்னால் பகுத்தறிவாதி இல்லை, இந்த பெண்ணடிமை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. ஏதோ ஆனால் பாரதி அவரோட வாழ்ந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து எங்கள் அப்பா சொல்லியும் பாரதியோடைய வாழ்க்கையில் பார்த்தப்போ பாரதியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய துணைவியார் வந்து சென்னைக்கு போயிருக்காங்க, இங்கே வெளியூருக்கு. இரவு வந்து பால் காய்ச்சணும், பாரதியாரும் பாரதிதாசனும் பால் காய்ச்சிறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, பால் காய்ச்ச முடியல. அப்போ தான் வந்து பாரதியார் சொல்கிறாராம், ஆஹா இந்த பெண்கள் இந்த அடுப்படையில், அப்போ இப்போதாவது கேஸ் அடுப்பு டப்புன்னு பற்ற வைக்கிறோம், அப்போல்லாம் ஊதி ஊதி இருக்குன்னா எங்கள் அம்மா காலத்தில் நாங்கள் புல்லாங்குழல் மாதிரி ஊதுகுழல் வச்சு ஊதி அடுப்பு எரிக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் கேட்டிருக்கிறார், ஆனால் இதில் இந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. ரொம்ப அது பால் காய்ச்சும் படலம்னே பாவேந்தர் எழுதியிருக்கார் பாடல். அந்த பால் காய்ச்சல் படத்தில் அவர் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறார், நம்ம வந்து வெளியில் போகிறோம், ஆண்கள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு சமூகம் வேலை கூட்டம் பகுத்தறிவு பேசிக்கின்னு சுதந்திர சுதந்திர போராட்டம் அதுன்னு போயிடுறோம். ஆனால் பெண்களுக்கு நம்ம வந்து இது கொடுத்தோமா அப்படின்ற பொழுது தான் அவர் வந்து பெண் சுதந்திரம் வேணும் அப்படின்றது வந்து பாரதியார் முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிறார். அங்கே தான் வந்து பாவேந்தருக்கும் அந்த உணர்வு வருது. அதனால தான் பின்னால் வந்து பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சஞ்சீவி பர்வத்தின் சாரல்ன்ற ஒரு அருமையான ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி ஒரு காவியம். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மலையில் ஏறி போய் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறாங்க. அந்த குப்பன்ற கதாபாத்திரம் சொல்லி, வேணாம் வஞ்சி மேலே போகாத, அங்கே நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ தான் அவர் சொல்கிறார், பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தேர்தல் மேற்கும்போ. இந்த பெண்ணடிமை இங்கே நீ பேசுகிற அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரியே அந்த பெண்ணடிமை தனத்தை வந்து ஒழிக்கணும்னு பாடுபட்ட பாவேந்தர் வீட்லேயும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் பாட்டியை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே, அது ஒரு தொலைக்காட்சியில் சொன்னாங்க, குடும்ப விளக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த குடும்ப விளக்குன்றது அவருடைய அருமையான ஒரு காவியம். 5 தொகுதிகள் அதில் வந்து மக்கள் பேர் முதியோர் காதல் எல்லாமே புதிய செய்திகளாக புதிய வடிவங்களை கொடுத்துருப்பார். அதில் வந்து ஒரு நாள் கதை ஒரு குடும்பத்தில் நடந்ததை பற்றி சொல்லும் பொழுது, காலையில் அந்த தங்கம் என்கின்ற அந்த பெண்மணி விடியல் காலை சூரியன் வர்றதுக்கு முன்னாலேயே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இரவு படுக்கிறதுக்கு முன்னால், அதுக்கு இடையில் என்னென்னா அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுக்கிறாங்க. அந்த கடைக்கு போய் கணவனை வீட்டுக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு கடையில் இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அவர் 4 மணிக்கு வந்த பிறகு இவங்க வீட்டுக்கு வந்து இப்படி வந்து குடும்பம் இருக்க பொழுது அவர் இரவு அந்த அம்மா கேட்குறாங்களாம், சரி குடும்பத்தை பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம், இந்த சமுதாயத்துக்கு இந்த தமிழ் மொழிக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோமா அப்படின்லாம் சொல்கிறதா சொல்லும் பொழுது, இந்த கவிதை ஒரு நாள் இரவு எழுதிட்டு எங்கள் அத்தை, உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அத்தை சரஸ்வதி கண்ணப்பர்னு கரூரில் கட்டி கொடுத்தாங்க, அந்த அத்தையுடைய முழு வாழ்க்கையை வச்சு தான் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ தான் எங்கள் அத்தை சின்ன அத்தையெல்லாம் வந்தபோது தாத்தா வந்து அந்த குடும்ப விளக்கை பாடிக்கிட்டே வராராம். முடித்த உடனே எங்கள் பாட்டி கேட்டாங்களாம், அவன் என்ன எந்திரமா இவ்வளோ வேலை செய்கிறா. அப்போ தான் எங்கள் தாத்தா சொன்னாராம், என்னுடைய நம்ம பொண்ணு இருக்கல சரஸ்வதி கண்ணப்பர், அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாள் முன்மையும் பார்த்து எழுதுன்னு தான் இது. அதாவது அந்த குடும்பத்துடைய பெண்கள் சுதந்திரம் என்பது என்ன, சுதந்திரம் என்பது வந்து ஏதோ வெளியிலேருந்து கிடைக்கிறது இல்லை, அவர்களை வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும், நம்ம வேலையை செய்யணும். அதே மாதிரி தாத்தாவுடைய இதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு இடர்பாடோ பிரச்சனைகளோ தன்னுடைய கணவருக்கு வராமல் பார்த்துக்கிட்டாங்க தாத்தா பாட்டி. அதே மாதிரி எங்கள் அம்மா அவங்க ஒரு வேளை வந்து தாத்தா சென்னையிலேருந்து புச்சேரிக்கு வந்திருக்கிறாங்க, பாட்டி சென்னையில் இருக்காங்கன்னா கூட தன்னுடைய அப்பா, அதாவது மாமனார் அப்பா மாதிரி நினச்சி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ. இல்லை அது வந்து எங்கள் இதில் என்னென்னா, இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு சுதந்திரம், என்ன தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமும் சொன்னாலும் தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மாமனார், அதை தான் குடும்ப விளக்கில சொல்கிறார். அதை எடுத்து செய்யக்கூடும்போது அது பெண்ணடிமைத்தனம் அல்ல, அதை அவங்க விரும்பி செய்கிறாங்க. அதனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாட்டியினுடைய அத்தனை விதமான ஒரு வாழ்க்கை முறைக்கு, தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து சுதந்திரம் கொடுத்துருந்தார். மாலையில் இரவில் உட்காந்து பேசுவாங்க, இது என்னாச்சு, இது எப்படி இருக்குது, அப்படி பேசும்பொழுது எல்லாமே அங்கே சரியாயிடும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்து நிறைய படைப்புகள் கொடுத்துருக்காரு. இந்த படைப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக எந்த விஷயத்தை அவர் உற்று நோக்கினார்? நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இப்போ பெருமகள் தெருவில் ஒரு பலகை போட்டிருக்கோம், அதில் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா இப்படி இப்படி உலாத்துவார். அது காலையில் நடைபயிற்சி. அப்படி உலாத்திக்கிட்டு இருக்கும்போது யாராவது அந்த பக்கம் வருவாங்க. வரும்போது இவர் என்ன பண்ணுவார், தம்பி ஏன்பா இங்கே வா, இல்லை என்ன அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வான். அவர் வருவார். இவர் இப்படி உட்காந்துக்கிட்டு அது அங்கே பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ சுண்ணாம்பு கலவான்னு சொல்லுவாங்க, திருவள்ளுவர் நகர் அந்த பக்கத்தில் இருந்தால் பெருமாள் தெருக்கு வருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எளிமையான மக்கள் அவங்க வாழறது. அதில் வந்து அவங்கள பார்த்துட்டு எந்த ஊர், நீ எங்கேருந்து வந்திருக்கிற, எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் பயணிமா அப்படின்னா எங்கப்பா, ஓ சாப்பாட்டுக்கு ஆள் வந்தாச்சு, உள்ளே போய் சாப்பிட்டு வந்து இவர் நின்றுன்னு இருப்பார். அவர் உள்ளே போயிடுவார். என்ன செய்தின்னா, வந்தார்ல யாரோ ஒருத்தர், அவர் வந்தவர்கிட்டேருந்து அவருக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கை பற்றி அது உற்று நோக்கி இவர்கிட்ட ஏதோ ஒரு செய்தி இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் உள்ளே வாங்கின்னு உள்ளே போயிட்டு அன்னைக்கோ அல்லது மறுநாளோ ஒரு காவியமாக, ஒரு பாடலாக, ஏதோ ஒன்று. அது ஒரு செய்தி என்னென்னா, ரோட்டில் வந்து உப்பு ஊற்றிக்கிட்டு போவாங்க. அது ஒரு பாட்டு இருக்கிறார், உப்பு குப்பு, நீ செய்கிறது இல்லை தப்பு, இப்படி எளிமையாக. அதே மாதிரி அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா உழைக்கிற மக்களுக்கு முதன்மை கொடுக்குறார். வண்டிக்காரன் பாட்டு, இன்னும் சொல்ல போனால் அங்கே போனாங்கன்னா சுண்ணாம்பு இடிப்பாங்க, நான் சுண்ணாம்புக்கார பாட்டு. அப்படி கொஞ்சம் தள்ளி முத்தால்பேட்டை போனாங்கன்னா அங்கே பாவோடும் பெண்கள், உங்களெல்லாம் பாவ ஓடுறதுன்னு என்னென்னு தெரியாது, இந்த துணி நெய்கிறதெல்லாம் அந்த இடத்துல கையால் நெய்வாங்க. அந்த பாவ ஓடுற பெண்கள் அவங்கள பற்றியெல்லாம் அடடா இவங்களாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களேன்றத அதை கற்பனை கலந்த பாடலோடு பாடி சொல்லும்பொழுது என்ன சொன்னால், இந்த தொழிலாளர்களை எல்லாம் நாம் வந்து மதிக்கணும். இந்த தொழிலாளர்கள் அதுதான் ஆத்திரம் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பினில் உதித்தது மெய்யல்லவோன்னு சொல்கிறாரு இல்லையா. இந்த உலகத்தில் எந்த எந்திரங்கள் இருந்தாலும் அது அந்த உழைப்பாளினுடைய தான். அதனால் பாவேந்தரை பொறுத்த வரைக்கும் நிறைவாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கினது என்னென்னா, மனிதனில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று இமை திற விழி எழு பரன்ற, மனுஷனில் நீயும் ஒரு மனிதன், ஆனால் என்ன பண்ணணும், கம்பீரமாக வாழணும். அந்த கம்பீரத்தை வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்றைக்குமே துணிவோடு தைரியத்தோடு எதையும் தாங்கும் ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் நம் இனம், நம் மொழி அதையும் காப்பாற்றணும். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. பாரதிதாசன் ஐயா அவர்களின் கடைசி நிமிடங்கள் நீங்கள் அவர் கூட இருந்திருப்பீங்கல்ல, அது சொல்ல முக்கியமான ஒரு பல நூல்களில் பாண்டியன் பரிசு ஒரு மிக முக்கியமானது. அதை படமாக எடுக்கிறதுக்கு சென்னைக்கு போகிறாரு. நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம நூல்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் உடல் நலிவு இருக்காங்க. நாங்கள் புதுவையில் இருக்கிறோம், சென்னையில் தாத்தா இருக்காங்க. ஒரு நாள் இருக்கும் எனக்கு உடல்நலம் இல்லை. இப்போ வந்து சின்னக்கடை வீதின்னு சொல்கிற இடத்துல மருத்துவரை பார்க்கறதுக்காக எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. மருத்துவரை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே ஒரு உணவகத்தில் நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிற போது என்ன, எங்கள் அப்பா பேர் மன்னர் மன்னனதில் கோபதின்னு தான் பேர். கோபதி என்ன இங்கே இருக்கிற, ஏன்பா அப்போலாம் போக்குவரத்து வசதி, இந்த இப்போ செல்பேசி வசதியெல்லாம் இல்லைல்ல, அதனால் என்னப்பா இந்த பார் பத்திரிக்கையை பார். பார்த்தா அதில் என்ன போட்டிருக்காங்க, அந்த பத்திரிக்கை இன்னுமே வச்சுருந்தோம். என்னென்னா, பாரதிதாசன் மருத்துவமனையில் அனுமதி, மகன் விரைகிறார். மகன் புதுச்சேரியில் இருக்கிறார். அதன் பிறகு அங்கேருந்து வீட்டுக்கு ஓடியாந்து ஒரு கை ரிக்ஷா பிடிச்சி புகை வண்டி நிலையத்துக்கு போனால், அப்போலாம் வந்து புதுச்சேரியில் ஒரே ஒரு இரவு தொடர் வண்டி தான், அதாவது நம்ம தொடர் வண்டினா ரயில், அது போயிடுச்சு. பிறகு ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு மகிழுந்து காரை வச்சுக்கிட்டு சென்னை தாம்பரத்தில் போய் போகிறோம். காலையில் 6 மணிக்கு நம்ம மைய மருத்துவமனை சென்னையில் இருக்குது, பொது மருத்துவமனை. அங்கே வந்து தாத்தா வந்து இந்த கையில் ஊசியெல்லாம் போட்டுட்டு படுத்திருக்காங்க. நாங்கள் போன உடனே பொன்னடியான் கவிஞர், அவர் தான் அணுக்க தொண்டர், முல்லைச்சரம் பத்திரிகையுடைய ஆசிரியர், இன்றைக்கும் அவருக்கு வந்து இப்போத்திட்ட 90 வயசு இருக்கும். அவர் வந்து கூட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கண்ணதாசன் வந்துட்டு போயிருக்காரு. நாங்கள்லாம் போனோடனே என்னை பார்த்து எங்கள் தாத்தா கேட்குறாரு, அவர் பேசக்கூடாதுன்றாங்க செவிலியர். அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டேன், நான் புதுச்சேரிக்கு போகணும், என்னை புதுச்சேரிக்கு கொண்டு போயிடு. இல்லைப்பா எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, அதான் இல்லை அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. நான் வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னார், இட்லி வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் உள்ளே இருக்கோம். இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லைங்களா, கமலா பழம், அது வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது. நான் போய் என்னென்ன அதை கொஞ்சம் உரித்து இது பண்ணேன்ப்பா அப்படின்னா, நான் தான் உரித்து கொடுக்குறேன். எங்கள் அம்மா வந்து அந்த சாறு பிழியிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது பிழியிறாங்க. பிழிஞ்சு அதை வந்து அவர் அது குடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொன்னால் அந்த சர்க்கரைலாம் போட்டுக்கூடாது, அந்த மாதிரி உடல்நிலையில் இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இதை அங்கே ஒரு மஞ்சள் கலர் மாத்திரை ஒன்று இருக்கும், அது வந்து என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம டயபெட்டிக்னு சொல்லுங்களே அதுக்கு உண்டான மாத்திரை, அது அதை போட்டு கலக்கி கொடுக்கணும். அவர் மணி ஒரு 8, 8:15 இருக்கும். அவர் ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சாறு பிழிஞ்சு கொடுத்தோம். அவர் குடித்தார். குடிச்சிட்டு ஒரு என்னென்னா, நான் தான் அந்த சாரை பிழிஞ்சு கொடுக்குறேன், கடைசியாக கொடுத்தது நான் தான். அதை குடிச்சிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் சாப்பிட்லான்னு வெளியில் போகிறோம். அம்மானு ஒரு சத்தம். எங்கள் அப்பா எங்கேருந்து ஓடியாந்தாங்க. அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் புதிய பல கருத்துக்களை சொல்லி பாடி பறந்த அந்த குயில், அந்த குயிலினுடைய உயிர் பறவை அந்த கூட்டை விட்டு பறந்துருச்சு. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலையில் 8:40 பாவேந்தர் அமைதியாக இந்த உலகத்தில் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டார். ஆனால் பாவேந்தர் இன்றைக்கும் புரட்சி கவிஞராக, பாவேந்தராக தமிழ் ஊரும் நல்ல உலகம் மட்டும் இல்லை உலகெல்லாம் தாண்டி இருக்கிறார்னா 2 காரணம். ஒன்று அவர் தமிழ் பற்று, இன்னொன்று அவர் காண விரும்பிய பொது உடைமை சமுதாயம். உலகெல்லாம் நம்முடைய மக்கள் எல்லாரும் நம்மவங்க அப்படின்னு நினச்சாங்க இல்லைங்களா. அதனால்தான் பாவேந்தர் மறைந்தாலும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை உயிருக்கு நிகராக நேசித்த நம் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களை பற்றி நிறைய தகவல்களை அவரது பேரனாகிய திரு செல்வம் ஐயா மூலம் நாம் நிறைய தெரிந்து கொண்டோம். அவருக்கு புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி.